ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா பிரபாகரன். ஸோ இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ஒரு அருமையான டிப்ஸ் தான் சொல்ல போறேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம வந்த உடனே லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ள நிறைய பிராக்டிசஸ் இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும், என்னோட சேனல்லையும் நான் நிறைய பிராக்டிசஸ் போட்டிருக்கேன். ஆனா சில பேர் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நிறைய பிராக்டிஸ் இருக்கு, ஆனா நான் என்னோட சராசரி வாழ்க்கையில லா ஆஃப் அட்ராக்ஷனை எவ்வளவு சிம்பிளா யூஸ் பண்ண முடியும், அதற்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சோ நான் உங்களுக்கு 4 டிப்ஸ் சொல்ல போறேன். இதுல எந்த டிப்ஸ் வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். சோ நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்ண டைம் இல்லாதவங்க, புரியுதுங்களா? அதாவது நிறைய பேர் கோலோட இருப்பாங்க, சில பேர் வந்து எந்த கோலும் எனக்கு இல்ல, என்னோட வாழ்க்கைய லா ஆஃப் அட்ராக்ஷன் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணி என் வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த 4 டிப்ஸ் சொல்றேன். இந்த 4 டிப்ஸ்ல ஒரு டிப்ஸ் நீங்க யூஸ் பண்ணா கூட 100% உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா அமையறதுக்கு நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்கறேன். ஓகேவா? சரி, நம்பர் 1, நம்மளுடைய சராசரி வாழ்க்கையில சில பேர் ரொம்ப டென்ஷனா வாழ்வாங்க, சில பேர் என்னடா வாழ்க்கை அப்படின்னு வாழ்வாங்க. இந்த மாதிரி வாழ்றவங்க இந்த ஒரு சின்ன பாயிண்ட மட்டும் நீங்க உணர்ந்து பாத்துட்டீங்க அப்படின்னா அந்த வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா அமையும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நன்றி உணர்வு. அதாவது நம்ம எப்பவுமே இருக்கிறது எல்லாத்தையுமே மறந்துடுறது, மறந்துட்டு இல்லாத ஒரு விஷயத்த நினைச்சு நினைச்சு ஏங்குறது. எக்ஸாம்பிள், இப்ப நீங்க ஒரு கம்பெனியில வேலை செய்யறீங்க, அந்த கம்பெனி கிடைச்சதே ஒரு பெரிய விஷயம், அதுல கொடுக்கற சம்பளமே ஒரு பெரிய விஷயம். ஆனா அதை விட்டுட்டு இதெல்லாம் ஒரு கம்பெனியா, என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, எனக்கு சம்பளமே பத்தல அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறது. சில பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் வருத்தப்பட்டிருப்பாங்க, எனக்கு கல்யாணமே இன்னும் ஆகலையே, ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கணவன் சரியில்லை, குடும்பம் சுத்தமா சரியில்லைன்னு நினைச்சு வருத்தப்படுவாங்க. அதாவது இருக்கிற விஷயத்த நம்ம நன்றி உணர்வோட பார்த்துட்டோம் அப்படின்னா எதிர்காலத்தை நினைச்சு ஏங்கவே மாட்டோம், புரியுதுங்களா? நம்ம கிட்ட இப்ப என்ன இருக்கு அதை எப்பவுமே நினைச்சு பாருங்க. சப்போஸ் உங்களால அதை ரியலைஸ் பண்ண முடியல அப்படின்னா, உங்களை விட கொஞ்சம் கீழே இருக்கிறவங்களும் ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, அவங்க அந்த விஷயம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இப்போ உங்க கூட பழகிறவங்களே இருக்கலாம், நிறைய பேர் வேலையே இல்லாம கஷ்டப்படுவாங்க, எனக்கு இன்னும் வேலையே கிடைக்கலன்னு. அவங்களை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும் போது, அப்பா பரவாயில்ல, நம்மளுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கு. அதாவது நான் அவங்களை வந்து தாழ்மையா நினைக்க சொல்லல, அட்லீஸ்ட் நீங்க வந்து இல்லைன்னு குறையா நினைக்கிறீங்கல்ல, அப்ப உண்மையாவே இல்லாதவங்களை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்களேன், உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா தெரியும். அன்னைக்கு அப்படிதான் என்கிட்ட ஒருத்தவங்க கவுன்சிலிங் வந்திருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில உண்மையாவே சில பிரச்சனைகள் இருக்கு, ஆனா அதை வந்து என்கிட்ட வந்து ரொம்ப கவலைப்பட்டு ஷேர் பண்ணாங்க. எனக்கு இந்த இந்த பூமியில இருக்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நான் ஒரு சின்ன ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். இது வந்து நான் வந்து யாரையும் வந்து தப்பா மென்ஷன் பண்றதுக்கும் எதுக்கும் நான் சொல்லல, அது என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த நாட்டுல இப்ப இருக்கிற இந்த நிமிஷத்தை உங்களுக்கு கவலையா எடுத்துக்கிறீங்களே, நினைச்சு பாருங்க, உக்ரைன்ல இருக்கிறவங்க, ஸ்ரீலங்கால இருக்கிறவங்க இந்த ஒரு சிச்சுவேஷன்ல எவ்வளவு வருத்தப்படுவாங்க. அதாவது உயிருக்கே உயிருக்கே இங்க வந்து அவங்களுக்கு வந்து இது கிடையாது, கேரண்டி கிடையாது. அப்போ அந்த இடத்துல நம்ம இல்ல இல்லையா, இப்போ நம்ம ஒரு சேஃபான இடத்துல இருக்கிறோம். தயவு செஞ்சு எப்பவுமே வந்துட்டு நம்ம இருக்கிற இந்த கரண்ட் சிச்சுவேஷனை நினைச்சு சந்தோஷப்படுங்க, அதுதான் நன்றி உணர்வுன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க உண்மையாவே ரியலைஸ் பண்ணாங்க. ஆமா சரி, நான் இதை போய் மறந்துட்டேன், பாருங்க நம்ம இப்ப எவ்வளவு நிம்மதியா ஒரு எவ்வளவு சேஃபா ரொம்ப நல்லா இருக்கும், சரிங்களா? அதனால எப்பவுமே நம்மள எப்பவுமே நன்றியோட நீங்க பார்க்கும் போது உங்க வாழ்க்கை உங்களுக்கு அழகா தெரியும். டிப்ஸ் நம்பர் 2, உங்க வாழ்க்கையில நல்லதும் நடக்கும், சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்களும் நடக்கலாம். எக்ஸாம்பிள், இப்ப உங்க வாழ்க்கையில நடக்கிற எந்த ஒரு சம்பவமும் உங்களுக்கு பிடிக்கல, அதாவது உங்களுக்கு நெகட்டிவாவே நடந்தாலும் சரி, அந்த நெகட்டிவ் நடக்கிறதுக்கு கூட ஏதோ ஒரு நல்ல காரணம் இருக்கு. என் வாழ்க்கையில நான் மேன்மை அடையறதுக்காக கூட எனக்கு இந்த விஷயம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவே நடந்தா கூட அதை பாசிட்டிவா பாக்குறது தான். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னுடைய கிளைண்ட் ஒருத்தவங்க வந்து ரொம்ப வருஷமா ஒரு ஷாப் வச்சிருந்தாங்க. அந்த ஷாப் வந்து நம்ம கொரோனா வந்தது இல்லையா, அந்த டைமுக்கு முன்னாடி அந்த ஷாப்பை வந்து ஒரு விற்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. இவங்க ரொம்பவே வருத்தப்பட்டு, எனக்கு வந்து அந்த ஷாப் வந்து நான் ரொம்ப ஆசாசியா வாங்கிட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா ரன் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப திடீர்னு அதை விற்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வருத்தப்பட்டு சொல்லும் போது, பரவாயில்ல நீங்க விற்க போறீங்க இல்லையா, கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, நீங்க ஏன் அதை நெகட்டிவா நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு ஒரு பாசிட்டிவ் கூட அது அது மூலமா உங்களுக்கு நடக்கலாம், லைக் அது மூலமா வர வருமானம் கூட உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல வரவு கூட கொடுக்கலாம், நீங்க அதை நினைச்சு கவலைப்படாதீங்க, எல்லாமே பாசிட்டிவா பாருங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த ஷாப்பை அவங்க சேல் பண்ணாங்க, சேல் பண்ணி முடிச்சு காசை கையில வாங்குறாங்க, லாக்டவுன் போட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் எல்லா ஷாப்பும் மூடிட்டாங்க இல்லையா.
சோ இப்ப எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னா, அப்ப வாங்கினவங்க காலியா அப்படின்னு சொன்னா அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலா அவங்க வந்து அந்த பிளேஸ வந்து வேற இதுவா ஒரு வீடு கட்டுற மாதிரி அந்த பிளேஸ் ரொம்ப நல்லா இருக்குமா, சோ அதை வாங்கிட்டு அதை வேற மாதிரி வேற பில் பண்றதுக்காக தான் அவங்க வாங்கியிருக்காங்க. வாங்கின வந்து ரொம்ப பெரிய பணக்காரவங்க, சோ அவங்க ஏமாந்துட்டாங்களா நீங்க நினைக்க வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம நினைக்கிறோம்ல, ஐயோ நம்மளை விட்டு இது போறி இது பிரச்சனை நினைக்கிறோம்ல, அந்த பிரச்சனைய கூட இது நல்லதுக்காக தான் நடக்குதுன்னு உங்க மனசை மாத்திக்கிட்டீங்கன்னா, உண்மையாவே நான் சொல்றேன், அந்த எண்ணமே உங்களுக்கு திரும்ப திரும்ப நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அளவுக்கு சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் பண்ணும். ஓகேவா? நம்பர் 3, மத்தவங்களுக்கு நடக்கிற சந்தோஷத்தை நமக்கே நடக்கிற மாதிரி ஒரு நிமிஷம் அவங்களை நினைச்சு சந்தோஷப்படுறதுதான். அதாவது நம்ம சராசரி வாழ்க்கையில நிறைய பேர் வந்து பொறாமைகள் ரொம்பவே படுறோம். ஐயோ இன்னொருத்தவங்களை பார்த்தோன்னே, ஐயோ இவ்வளவு வளர்ந்துட்டாங்களா இவ்வளவு வந்துட்டாங்களா அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு பொறாமை உணர்வு வருது இல்ல, அதுக்கு பதில் அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். அவங்களுக்கு நடந்தது நமக்கு நடந்தா எப்படி இருக்கும்? ஏன்னா யோசிச்சு பாருங்க, எப்பவுமே ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா நம்ம உடனே ஐயோ அந்த ப்ராப்ளம் நம்ம வீட்டுல நடந்தா என்ன ஆகும்னு நினைச்சு பாத்துறோம். ஏன் அதை நினைச்சு பாக்கணும்? அதுக்கு பதில் யாருக்கு நம்மளை சுத்தி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு யாருக்கு நல்லது நடந்தாலும் சரி, ஓகேவா, அவங்க வந்து அந்த சந்தோஷத்தை எப்படி அனுபவிக்கிறாங்க அப்படின்றத நம்ம நினைச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில நம்ம யூஸ் பண்ற சில லா ஆஃப் அட்ராக்ஷன் டிப்ஸ். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் அப்படிதான் ஒரு பெரிய ஷாப்புக்கு போனேன். அங்க வந்து நிறைய ட்ரெஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஷாப்னால ட்ரெஸ் எல்லாம் நிறைய அடுக்கி வச்சிருப்பாங்க அந்த ட்ரெஸ் கடைலாம். சோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த ட்ரெஸ்ல ஒரு ட்ரெஸ் தான் வாங்க போறேன், ஆனாலும் என்ன பண்ண, இந்த ட்ரெஸ் எல்லாம் எந்துன்னு வச்சுக்கலாம், இல்ல இந்த கடையே எந்துன்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்றோம், ட்ரெஸ்ஸுக்குன்னு ஒரு தனி ரூம் வச்சிருப்போம், அது ஃபுல்லாவே ட்ரெஸ் இருக்கு. சோ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ட்ரெஸ், இவ்வளவு ட்ரெஸ் இருந்தா நம்ம எவ்வளவு ஆசை ஆசையா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ட்ரெஸ் மாத்தி மாத்தி போடுவோம். சோ இதெல்லாம் எந்தா இருந்தா எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்றத நான் எப்பவுமே நினைச்சு பார்ப்பேன். நினைச்சு பார்க்க பார்க்க உண்மையாவே எனக்கு ட்ரெஸ் எல்லாம் அப்படி நிறைய குமிய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நான் உங்க எல்லாம் வந்து பேராசைப்பட சொல்ல, இதெல்லாம் ஆசைகள் அவ்வளவுதான். இதுல நம்ம என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் ஆசையை நினைச்சு பாக்குறது, இன்னொருத்தவங்க நடக்கிறது நமக்கு நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறதுதான். டிப்ஸ் நம்பர் 4, நீங்க எந்த பிராக்டிஸ்மே பண்ணலனாலும் சரி, நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு கடவுளை கும்பிடுறீங்கல்ல, அந்த கடவுளை முழுமையா நம்புங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அந்த கடவுள் முன்னாடி போய் நின்னு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க வேணும்னு கேட்கலாம், இருக்குன்னு சொல்லலாம். அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் முறைப்படி நம்ம எல்லாமே இருக்குன்னு சொல்லுவோம், ஓகேவா? ஆனா நான் என்ன சொல்ல அப்படின்னா, உங்களுக்கு வந்து கடவுள், நீங்க ப்ரே பண்ற எந்த காடா வேணாலும் இருக்கலாம், அவங்க கிட்ட நீங்க வந்து இறைவா என்னை எப்படியாவது காப்பாத்தி எனக்கு இந்த விஷயத்தை எனக்கு எப்படியாவது கொடுங்கன்னு கேப்பீங்க. உங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டா சந்தோஷம் வருதா? பரவாயில்ல, தாராளமா நீங்க இறைவா எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க. என்ன காரணம் அப்படின்னா, தினைக்கும் ஒரு முறையாவது உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நீங்க மனசார வேண்டும் போது உங்களுடைய கர்மா எல்லாமே கிளென்ஸ் ஆகுது, எல்லாமே சுத்தப்படுது. உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ உங்களுக்கு பிடிச்ச இறைவன் முன்னாடி நின்னு அது எனக்கு நல்லபடியா எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு நீங்க கேட்கும் போது உங்க மனம் ஆறுதல் அடையுது, கரெக்டா? அந்த ஒரு வைப்ரேஷனே உண்மையாவே அந்த விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இங்க பாருங்க, இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வேணும்னு கேக்குறீங்களா, இருக்குன்னு சொல்றீங்களா, எந்த கடவுளை ப்ரே பண்றீங்க, எந்த மெத்தட் ஃபாலோ பண்றீங்கலாம் முக்கியம் கிடையாது. நீங்க என்ன பண்ணாலும் சரி, உங்களுடைய உணர்வுகள் எப்படி வெளியே வருது அதுதான் கான்செப்ட், புரியுதுங்களா? உங்க கடவுள்கிட்ட நின்று நீங்க ஒரு நிமிஷம் ப்ரேயர் பண்ணும் போது உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதா, சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னா யூனிவர்ஸ்க்கு அந்த வைப்ரேஷன் போய் சேருதுன்னு அர்த்தம். நீங்க ஏதோ விஷுவலைசேஷனோ இல்ல வந்து ஸ்கிரிப்டிங்கோ எந்த மெத்தட் வேணாலும் பண்ணுங்க, பண்ணும் போது உணர்வுகள் வருதா அப்பதான் நீங்க பண்ற மெத்தட் கரெக்ட்னே அர்த்தம், புரியுதுங்களா? பிரபஞ்சத்திற்கு தேவை உங்களுடைய உணர்வுகள் தான். எப்பவுமே சந்தோஷமான உணர்வுகளை கொடுங்க. 24 மணி நேரமும் சந்தோஷ உணர்வுகளை கொடுக்கன்னு சொல்ல வரல, அட்லீஸ்ட் நீங்க முழிச்சிட்டு இருக்க நேரம் நிம்மதியா வாழ்ந்தா போதும், சரியா? உங்க வாழ்க்கையில எப்பவுமே நல்லதே நடக்கும். இந்த 4 டிப்ஸ்ல ஒரு டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கூட உங்க வாழ்க்கை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ யூனிவர்ஸ்.